மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பல உதவி கொடுப்பனவுகள் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் காரணமாக வேலை செய்ய முடியாதுள்ள கனேடியர்களுக்கு உதவியாக தற்காலிகமாக 3 மீட்சி கொடுப்பனவுகளை உருவாக்குவதற்கான சட்டமூலத்தை நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அறிமுகம் செய்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் ஆரம்பமாகிய காலத்திலிருந்து பல கனேடியர்கள் மற்றும் வேலைக்கு திரும்பியுள்ள போதிலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட துறைகளில் உள்ள பணியாளர்களுக்கு தொடர்ந்தும் உதவி தேவைப்படுவதை கனேடிய அரசு புரிந்து கொள்கிறது. அவர்களுக்கு உதவும் வகையில் பில் C2 என்ற சட்டமூலம் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தின் கீழ் CRB என்னும் கனடா ரெக்கவரி பெனிஃபிட், CRSB என்னும் கனடா ரெக்கவரி சிக்னஸ் பெனிஃபிட், CRCB என்னும் கனடா ரெக்கவரி கேர் கிவிங் பெனிஃபிட் என்ற 3 உதவி கொடுப்பனவுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. வளமானதும் மேலும் வல்லமை அதிகம் கொண்டதுமாக பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப நாம் உட்பட்டுள்ள வேளையில் கனேடியர்களுக்கு உதவியளிக்கும் கனடிய அரசின் ஒரு திட்டத்தின் அங்கமாக இந்த 3 கொடுப்பனவுகளும் அமைகிறது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா ஆரம்ப நாட்களில் கனேடியர்களை வீடுகளில் இருக்குமாறு நாம் கோரிய காலப்பகுதியில் கனடா அவசரகால உதவி கொடுப்பனவு அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்கும் குடும்பங்களுக்கு ஆதரவாகவும் சுமார் 9 மில்லியன் கனேடியர்கள் இந்த கொடுப்பனவை பெற்றுள்ளார்கள். இந்த சட்டமூலத்திற்கு மகாராணியின் அங்கீகாரம் கிடைத்தால் புதிய கொடுப்பனவுகள் கனேடியர்களுக்கு வருமான உதவியை வழங்குவதுடன் அவர்கள் பாதுகாப்பாக பணிக்கு திரும்புவதை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளின் மூலம் பொருளாதார மீட்சிக்கும் ஆதரவளிக்கும். குறிப்பாக இந்த சட்டமூலத்தில் உள்ளடங்குவன சுயதொழில் புரிவோர் அல்லது வேலை காப்புறுதிக்கு தகுதி பெறாத ஆனால் வருமான உதவி தேவைப்படுவோருக்கு வாரம் 1 $500 வீதம் 26 வாரங்கள் வரை மீட்சி கொடுப்பனவு வழங்கப்படும். இந்த கொடுப்பனவு கொரோனா காரணமாக வேலைக்கு திரும்பாத அல்லது வருமானம் குறைந்தது 50% குறைவடைந்த கனேடியர்களுக்கு கிடைக்கும். இந்த பணியாளர்கள் பணிக்கு திரும்புவதற்கு தயாராக இருப்பதுடன் வேலை தேடும் முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் நியாயமான வேலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகவீனம் முற்ற அல்லது கொரோனா வைரசுடன் தொடர்புடைய காரணங்களுக்காக சுய தனிமைப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டிய பணியாளர்களுக்கு வாரம் 1 $500 வீதம் 2 வாரங்கள் வரை கனடா மீட்சி சுகவீன கொடுப்பனவினை வழங்கப்படும். கனடா பணியாளர்கள் அனைவருக்கும் சம்பளத்துடன் கூடிய சுகவீன விடுமுறை கிடைக்க வேண்டும் என்ற எமது உறுதிப்பாட்டுக்கு ஆதரவாக இந்த கொடுப்பனவு அமைகிறது. பாடசாலைகள், பகல் நேர சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் அல்லது பராமரிப்பு நிலையங்கள் கொரோனா காரணமாக மூடப்பட்டிருப்பதால் அல்லது குழந்தையோ குடும்ப உறுப்பினரோ நோயுற்றுமையாலோ தனிமைப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாலோ 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தை ஒன்றை அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரை பராமரிப்பதற்காக வேலைக்கு செல்ல முடியாதிருப்போரில் தகுதி பெறும் கனேடியர்களுக்கு வீடொன்றுக்கு வாராதம் $500 வீதம் 26 வாரங்களுக்கு கனடா மீட்சி பராமரிப்பாளர் கொடுப்பனவு வழங்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளார்.